ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த ஹெல்த்தியான ப்ரொக்கோலி சூப்பை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு ஒன்று சொல்லிடுறேன். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க ப்ரொக்கோலியிலேருந்து கால்வாசி தான் சேர்க்க போகிறேன். அதை வந்து 5-10 நிமிஷம் சுடுதண்ணியில் நல்லா பிளான்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்க்கணும். ஆலிவ் ஆயில் 1-2 டேபிள்ஸ்பூன், ஜீரகத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன், அப்புறம் மிளகுத்தூள் இது வந்து ஃபைனலாக தான் சேர்க்க போகிறோம். 1 மீடியம் சைஸில் வெங்காயம், அப்புறம் உருளைக்கிழங்கு, அப்புறம் எப்பயும் போல் உப்பு. அந்த க்ரீன் கலர் பாட்டிலில் இருக்க வந்து கெமியூசே ப்ரூ. நம்ம காய்கறி ஸ்டாக்குக்கு பதிலாக இந்த பவுடர் சேர்க்க போகிறோம். இந்த பவுடர் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக அந்த சூப் செய்யலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சு பாருங்கள், சேர்க்காமையும் செஞ்சு பாருங்கள், நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்புறம் பாசிப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும். இது வந்து பூண்டு பொடி, சப்போஸ் பூண்டு பொடி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷான ஒரு பல்பூண்டு கூட சேர்த்துக்கலாம். என் பையன் ப்ரொக்கோலியை பார்த்ததுமே எனக்கு இந்த காய் பிடிக்காது, நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டுருந்தான். ஆன்ஸ்பாட் தாங்க தோணுச்சு, சரி அவனையே செய்ய வச்சிடலாம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமேன்னு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ குக்கரில் வந்து ஆலிவ் ஆயில் ஊற்றியாச்சு, அடுத்து வெங்காயம் போட்டு 30-40 செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு சேர்க்கணும். எல்லாமே பெரிய பெரிய கியூபாக தாங்க கட் பண்ணியிருக்கேன், ஏன்னா எப்படினாலும் நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் பிரச்சனை இல்லை. செஞ்சிட்ருக்கும் போதே கவின் நான் கரெக்டாக செய்கிறேனம்மா கரெக்டாக செய்கிறேனம்மான்னு என்னை பார்த்து கேட்டுகிட்டே இருந்தான். உருளைக்கிழங்கு சேர்த்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இப்போ ப்ரொக்கோலி சேர்க்கணும். நான் சொன்ன மாதிரி 10 நிமிஷம் பிளான்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரொக்கோலி செய்யுங்க. இப்போ அந்த வெஜிடபிள் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து உப்பு அதிகமாக இருக்கும், அதனால் நம்ம சேர்க்குற உப்பு வந்து கம்மியாக சேர்க்கணும். சப்போஸ் இந்த பவுடர் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பாசிப்பருப்பை சேர்த்துடலாம். பாசிப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா நான் சொன்ன இன்க்ரீடியன்ட் எல்லாமே 1 பை 1 சேர்த்துட்டு சுடுதண்ணி வந்து அந்த ப்ரொக்கோலி மூழ்கிற அளவு ஊற்றிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடணும். கரெக்டாக 3 விசில் வச்ச இடத்த சரியாக இருக்கும். அதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் அரைச்சிட்டு சர்வ் பண்ணும்போது பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஃபைனலாக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இதை வந்து இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுவோன்னா ஃப்ரெஷ் க்ரீமு, பட்டர் அது மாதிரிலாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பசங்களுக்கு உடம்பு சரியில்லாதனால அந்த மாதிரி எதுவும் சேர்க்கலை. இந்த ஹெல்த்தியான சூப்பை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இது வந்து ரொம்ப அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக செய்கிற சூப் ரெசிபி, அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.